Welcome. Thank you for coming. So we'll just start another 10 seconds, 20 seconds, at least a half a minute. And we'll just start. So what were we doing? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம வந்து மாடர்ன் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இக்கனாமிக்ஸ் வந்து போன மாதம் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு 21 வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அன் அகாடமி இதே சேனலில் உங்களுக்கு வந்து எக்கானாமிக்ஸ் வந்து நான் வந்து முடிந்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக அதில் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும். உங்களுக்கு வந்து எக்கானமி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வீக் ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 21 வீடியோஸ் இருக்குது. அந்த 21 வீடியோவில் முழுமையாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கவர் செய்யப்பட்டிருக்கு. சரி, இது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்ம மாடர்ன் இந்தியா வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம யூரோப்பியன்ஸ் ஓட வருகையிலேருந்து ஆரம்பித்தோம். யூரோப்பியன்ஸோட வருகை, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த முகலாய ஆட்சியோட நிலைமை எப்படி இருந்துச்சு, இந்தியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அடுத்தது யூரோப்பியன்ஸ்க்கு மத்தியிலேருந்து பிரிட்டிஷர்ஸ் எப்படி வந்து அவங்களோட ஆட்சியை வந்து ஆணி வேரையை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்குனாங்க, எப்படி வந்து அவங்க வந்து இங்கே பதிச்சு இங்கே வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்தியாவில் வரக்கூடிய அந்த எஃபெக்ட் அண்ட் கான்சிக்யூவன்சஸ் இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சௌரி பாண்டி, கிருஷ்ணமூர்த்தி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ லெட் திஸ் பி அ குட் டே. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம 7வது அத்தியாயம், இதில் வந்து நம்ம வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் எப்படி சார் வரும், எந்த ரிஃபார்ம் மூமெண்ட் யாரோட அசோசியேட் ஆகியிருக்கு. ஸோ மெயினாக இந்த மாதிரி தான் வரும் குவெஷ்சன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இயர் உங்களுக்கு அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தெரியும். எது முன்னாடி எது பின்னாடி உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வச்செல்லாம் கேட்க மாட்டாங்க குவெஷ்சன்ஸில். உங்களுக்கு உங்களுக்கு வந்து முன்னாடி எப்பயோ வந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கிற அமைப்பாக இருக்கும், இது மாதிரி இருக்கிறத வந்து உங்களுக்கு எம்சிக்யூவில் வச்சு குவெஸ்டின்ஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு ரிஃபார்ம் மூமெண்ட், அது ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து என்னென்ன பண்ணோம், இந்தியாஸ் ரெனசான்ஸ்னு சொல்லுவோம், அப்போ அதெல்லாம் வந்து என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு லெட்ஸ் கிராக் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து என்னோடய பேர் முகமது சித்திக். நான் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு 8 இயர்ஸாக நான் கல்ஃபில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அது இந்த டைமில் வந்து எனக்கு ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஒரு கொஞ்சம் காலத்தில். ஸோ ஐ ஸ்டார்டட் பீங் அ ஃபேக்கல்ட்டி. என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட், அவங்க சக்ஸஸ் ஆகிறதை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டில் வந்து ஐ ஸ்டார்ட் ஓகே நம்ம வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எம்எஸ் அன் அகாடமியில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கோட் MS01, என்னோட கோட் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன் அகாடமி ஆப் பிளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அன் அகாடமி ஆப் இது யூஸ் பண்ணது இல்லைனா கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படிங்கிற பேர் அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் கோர்சஸ் இருக்கும். ப்ளஸ் கோர்சஸ் எப்படின்னா நீங்கள் ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வைஸாக இருக்கும், இப்போ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு முழுமையான கோர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைவாக கிளாஸ் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷனாக இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடு உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு காரணத்தினாலனா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்களால் வந்து PDF டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசோர்ஸாக உங்களோட ரிவிஷனுக்கு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு டாபிக், சப் டாபிக், சிலபஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கோர்வையோடு தான் இருக்கும் கோர்சஸ் உங்களுக்கு இருக்கிறதுக்காக இருக்குது. தென் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், நாளைக்கு நைட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours செஷன், ஓகே 7:45 10:15 வரைக்கும் வந்து ஒரு செஷன் நான் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வித் குவான்டிடியூட் ஆப்டிடியூட்ஸ். நீ ஆப்டிடியூட் குவெஷ்சன்ஸ் உங்களுக்கு வந்து குரூப் 1 குவெஸ்டின் பேப்பர் மாதிரியே ஒன்று செட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வில் ட்ரை டு சால்வ் 50-60 குவெஸ்டின், 60-70 குவெஸ்டின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து குவிஸ், லைவ் டெஸ்ட் அண்ட் குவிசஸ் வந்து உங்களுக்கு நிறைய நடக்குது. ஸோ இதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அன் அகாடமி ஆப்பில் இருக்குது. டெஃபினட்டாக இதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சார். அடுத்தது அன்லிமிட்டெட் ஆக்சஸ். நான் சொல்கிற மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான்,
நீங்க வந்து ஒரே ஒரு பேமெண்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு லாகின் ஐடியை வச்சுக்கிட்டு உங்களால வந்து இருக்க எல்லா எஜுகேட்டர்ஸும் நீ ஆக்சஸ் பண்ணலாம். பிளஸ் கோர்சஸ்ல இருக்க எஜுகேட்டர்ஸ் எல்லாமே நல்ல எஜுகேட்டர்ஸ், உங்களுக்கு இந்தந்த சப்ஜெக்ட்க்கு இந்த எஜுகேட்டர் வந்து சொல்லி தருவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு பிரிச்சு கோர்ஸ் வைஸா கொடுத்துருப்பாங்க. பிளஸ் எஜுகேஷன்ல பிளஸ் எஜுகேட்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை ஆக்சஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் எத்தனை வாட்டி வேணாலும் ஒரு வீடியோவை பார்க்கலாம், எத்தனை வீடியோனாலும் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இதில் எந்த வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, உங்களுக்கு அன்லிமிட்டடான ஆக்சஸ் கொடுக்கப்படுது. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஜியாகிரஃபி இது மாதிரி பல கோர்சஸ் போயிட்டுருக்கு. அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அன் அகாடமியோட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது. சரி, ப்ரைஸஸ் இப்போதைக்கு லோவாக இருக்குது, உங்களுக்கு ப்ரைஸஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் வந்து மற்ற அன் அகாடமியில் இருக்க உங்களுக்கு வந்து ஸ்டேட்டோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து பாருங்கள், கேரளா பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஸ்டேட்டு மத்தியப்பிரதேஷ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவங்களோட பிஎஸ்சிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணுங்கனாலே தெரியும், அன் அகாடமிக்குள்ளேயும் வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ரீசனபிளாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கு வெறும் 7000 ரூபா, இது எக்ஸலண்டான ப்ரைஸ். இந்த வெறும் 7000 ரூபாயும் நீங்கள் இஎம்ஐயை கட்டலாம், அதுலேயும் 10% உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது. உங்களுக்கு 10% வந்து இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படுது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெறும் 6300 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். இல்லை சார் எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், இல்லை நான் வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு டைம் எடுத்து நான் கிளியர் நான் என்னோட ஆம்பிஷன் இதுதான், டெஃபினட்டாக நான் இதான் பேக் ஆஃப் த மைண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, டெய்லி நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோ ஃபார் 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயில் கட்டும்போது யோசிச்சு பாருங்கள், வெறும் வந்து 350 ரூபீஸ் தான் இப்போ மந்த்து அது வரப்போகுது. ஸோ இட் இஸ் எக்ஸலண்டான ப்ரைஸ் உங்களுக்கு, 8400 ரூபா மட்டும், அதையும் வந்து நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் உங்களால் கொடுக்க முடியும். இட்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ, உங்களுக்கு வந்து எந்த வட்டியும் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அந்த 10% டிஸ்கவுண்ட்டை நீங்கள் அவைல் பண்ணணும்னா MS01 அப்படிங்கிறத கோடை மறந்து விடாதீங்க. ராஜேஷ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? என்னை கண்டுபிடிக்க முடியலையா உங்களுக்கு? நான் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ராஜேஷ். உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து நான் நைட்டு ஆக்சுவலி சண்டே நாளைக்கு வந்து 7:45 நான் ஸ்பெஷல் கிளாஸஸ் இருப்பேன். என்னோடய பேர் முகமது சித்திக் அப்படிங்கிற இதை சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அவைலபிள் ஏதாவது இருக்கா, என்னோடய லிங்க் அவைலபிளாக இருக்கா, நான் இப்போ போட சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ராஜேஷ். என்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தங்க? நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் இது பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ப்ராபப்ளி அடுத்தது நானும் வந்து ப்ளஸ் கோர்சஸில் ஜாயின் பண்ணி எடுக்க ஆரம்பிப்பேன். இப்போ வந்து ஏற்கனவே மற்றவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நானும் ப்ளஸ் கோர்சஸில் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாகவே அன் அகாடமி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். முகமது சித்திக்னு என்னோடய பேரை வந்து நீங்கள் அதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். 1 வீக் பிஃபோர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஓகே சரி, நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரைட், தேங்க்யூ. ஓகே சரி, சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச், நீங்கள் வந்து என்னை நம்பி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னோடய க்ளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கும் போது இட் இஸ் அ வெரி பிக் பூஸ்ட் ஃபார் அஸ். என்னோட எம்சிக்யூ செஷன்ஸையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் ரெனசான்ஸ், இந்த இடத்துல வந்து இந்தியன் ரெனசான்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, இந்தியாவோட மறுமலர்ச்சி. இப்போ மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் வந்து அவங்களோட கல்ச்சர் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் வரும், ஒரு ஒரு டார்க் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெனசான்ஸ் எப்போ வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சர்ச் சம்மந்தமாகவும் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கேத்தலிக் டாமினேஷன் இருந்ததுலேருந்து உங்களுக்கு ப்ரொட்டஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு அந்த செக்ட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிச்சு, ஒரு புது செக்ட் உருவாச்சு, அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஆர்ட் ஆர்கிடெக்சர் கல்ச்சர் திங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தாட் பாயிண்ட் தாட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஆர்த்தோடாக்ஸ்லேருந்து உங்களுக்கு மாறுச்சு, ஆர்த்தோடாக்ஸிலேருந்து உங்களுக்கு மாறுது. ஆர்த்தோடாக்ஸில் என்ன, பழமை, பழமையாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பழமையாக இருக்கிறதுலேருந்து உங்களுக்கு மாறி உங்களுக்கு வந்து என்னன்னா புதுமையை நோக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெனசான்ஸ்க்கான அறிகுறியாக இருக்கும், ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ கல்ச்சுரலி வந்து நீங்கள் பார்த்தங்க அப்படின்னா வந்து இந்த யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம வந்து 1857 ரிவோல்ட்டோட காரணம் நம்ம பார்த்துருந்தோம். 1857 ரிவோல்ட் வந்து உங்களுக்கு வந்து
எதனால ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அதில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து இவங்க டைரக்ட் சோஷியல் எக்கனாமிக் இவங்க சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல அண்ட் ரிலீஜியஸ்ல வந்து சட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கும்போது அதுக்கு எதிராக வந்து ஒரு கோபம் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இருந்துச்சு, அந்த அதுக்கு பேஸ் பண்ணியும் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாயிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நீ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து அவங்களோட நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து நடந்த இப்போ சத்தியா இருக்கட்டும் ஒரு எக்ஸாம்பிள், இல்லை சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கல்ச்சரில் அந்த இருந்த டைமில் வச்சு யோசிக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அது சரியாக பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு வந்து அவங்க பண்ணிக்கலாம் காட்டு மாட்டி தரமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரைட். நீங்க வந்து ஒரு மாடர்ன் ஸ்கேல யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி போய் அவங்கள மெஷர் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இந்த ஸ்கேல் வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து இதாகாது. பட் வி ஹவ் நம்மளுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு, அது பேஸ் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு மேக் சேஞ்சஸ். ஸோ மெதுவாக வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும், அதுவும் முக்கியம். ஸோ காஸ்ட்ல வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ண அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதை வந்து காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதே மாதிரி உங்களுக்கு உமனுக்கு எம்பவர்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மெதுவாக இப்போ நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது வந்து உங்களுக்கு ஏர்லி 19th century என்ன உங்களுக்கு 1800s ஆரம்பிக்கிறது தான் 19th century கூடுவாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல தான் உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு இந்தியன் ரெனசான்ஸ் ஒரு புத்துணர்ச்சி வந்து இந்த ரெனசான்ஸ் உருவாகிறதுக்கான காரணமா உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் இருந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியணும். ஸோ பிரிட்டிஷ் இருந்ததுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜாக இந்த ரெனசான்ஸ் இருந்தது, இந்த ரெனசான்ஸ் ஒரு ஒரு மறுமலர்ச்சி வந்து இருந்தது வந்து அவங்க பிரிட்டிஷ் இருந்தது ஒரு காரணம். ஸோ கொலோனியல் ரூல் வந்து பிளேட் அ காம்ப்ளெக்ஸ் பட் டிசைசிவ் ரூல். டிசைசிவ் ரூல்னா என்ன, சட்டங்கள் ஏற்றி உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, எவ்வளோ பேர் இது போட்டு யோசிச்சு யோசிச்சு சுத்திக்கிட்டு இல்லை, சத்தி வந்து தடை செய்யப்படுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சட்டம் ஏற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ குரு குரு ராஜாங்களா இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆல் இந்தியா ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து அவங்க ரூல் பண்ணும்போது அதை வந்து அவங்க வந்து ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இட் வாஸ் மோர் ஈஸியர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரியா வெல்கம் பிரியா. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ பட் பிரிட்டிஷர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்தியர்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு காட்டு மிராண்டி மாதிரி தான் பார்த்தாங்க, உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியர் ரேஸாக தான் பார்த்தாங்க. இதுவும் நம்ம வந்து 1857 காஸ்டஸில் வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து அவங்க நம்மளை வந்து அவங்களோட புது ரிலீஜன் கொண்டு வந்தாங்க, அந்த ரிலீஜனும் வந்து நம்ம இங்கே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதில் சேஞ்சஸ் வந்து அதுக்கு ஓரியன்டாக அந்த ஸ்கேல் அந்த ரிலீஜியஸோட ஸ்கேல்லையும் அவங்களோட கல்ச்சுரல் ஸ்கேலையும் யூஸ் பண்ணாங்க. இதுக்காக வந்து இது ஒரு விஷயத்த மறந்துடணும். இப்போ வந்து அவங்க வந்து அந்த டைம்ல வந்து உமன் எம்பவர்மெண்ட்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு வந்து நீ இது படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு சேலம் விச் விச் அப்படின்னு சொல்லி சேலம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல வந்து உங்களுக்கு பெண்களை வந்து உங்களுக்கு வந்து எரிச்சாங்க, உயிரோடு எரிப்பாங்க. உங்களுக்கு வந்து யாராவது ஒரு பெண் மேலே வந்து உங்களுக்கு குற்றம் செலுத்தி அவர் வந்து சூனியக்காரின்ற மாதிரி நீங்கள் குற்றம் செலுத்தினாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து ஆட் ஸ்டேக் நிற்க வச்சு உங்களுக்கு எரிச்சிருவாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயம் அவங்க ஊர்லேயும் நடந்திருக்கு, அவங்க கல்ச்சர்லேயும் நடந்திருக்கு. அதனால ஒரு எவல்யூஷனுக்கான ப்ராசஸ் இது, இது வந்து ஒரு எவல்யூஷனுக்கான ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் திங்கிங் நீங்கள் யார்ட்டையாவது பேசும்போதோ இல்லை மெயின்ஸ் எழுதும்போது நீங்கள் வந்து எழுதலாம், இந்த இதில் வந்து நீங்கள் பேசலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் அவுட்லுக் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அவங்க இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த அவுட் நம்ம ஊரில் வந்து சயின்ஸ் இருந்துச்சு பட் சயின்ஸ் வாஸ் இன்டர் ரிலேட்டட் பின்டு, உங்களுக்கு வந்து பின்னி இருந்துச்சு, ரிலீஜனோட பின்னி இருந்துச்சு உங்களுக்கு. உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் வாஸ் இன்டர் கனெக்டட், உங்களுக்கு ஆயுர்வேதிக் அண்ட் ரிலிஜன் வாஸ் இன்டர் கனெக்டட், இது மாதிரி டோட்டலி இருந்துச்சு. அங்கே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு அந்த ரெனசான்ஸில் வந்து அவங்க ஏற்கனவே வந்து வெளியில் வந்திருந்தாங்க, ரிலிஜனை தனியாகவும் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் விஷயத்தை தனியாகவும் பிரிக்கக்கூடிய சக்தி வந்து அங்கே இருந்து பிரிக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்து அங்கே ஏற்கனவே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பழக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவங்க அதை புகுத்துறாங்க. ஸோ அந்த பழக்கத்தை வந்து அவங்க இந்தியாவில் கொண்டு வந்து புகுத்துறதுக்கான நிலைமைகள் வந்து சூழ்நிலைகள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு உருவாகுது. ஸோ இது இருக்குது மாடர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் டிஃபீட் ஆஃப் ஃபாரின் பவர் கேவ் பர்த் டு எ நியூ அவேக்கனிங். ஸோ நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு விதமான திங்கிங் இருந்துச்சு. வெஸ்டர்ன் நான் இப்போ சொன்னது எல்லாமே எப்படின்னா அவங்களோட கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரெனசான்ஸ், இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன இருக்கு, நம்மளை வந்து இப்படி வந்து ஒரு
நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வெளியில இருந்து வந்த ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து ஆள்றதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணிருக்கோமே, அப்ப அப்ப வந்து நம்மள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. நம்ம என்ன, நம்ம வந்து ஒற்றுமையா இல்ல, நம்ம காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்பி நம்ம வந்து இவ்வளோ பிரிஞ்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலதான் நம்ம வந்து கடைசியில இப்படி வெளியிலிருந்து வந்தவன்ட்ட போய் நம்ம தோக்குற மாதிரி ஆயிடுச்சு, நம்ம வந்து அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ நெகட்டிவ்னால திங்கிங்கும் இருந்துச்சு, பாசிட்டிவ்னால திங்கிங்கும் வந்து உங்களுக்கு இந்த ரெனசான்ஸ்க்காக காரணமாக உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட், ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னா என்ன, இருக்கக்கூடியதை வந்து உங்களுக்கு ரிஃபார்ம் பண்றாங்க, இருக்கக்கூடியதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்றாங்க, அது ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப இல்ல, இதை வந்து புதுமையாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோ புதுசா கொண்டு வராங்க. ஒரு இன்வென்ஷனுக்கும் இனோவேஷனுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ். இன்வென்ஷனுக்கும் இனோவேஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இன்வென்ஷன் அப்படின்னா புதுசா கண்டுபிடிப்பது, இனோவேஷன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடியதுல ஏதாவது வந்து நீங்க வந்து மாத்தலாம், அதை நீங்க வந்து சேஞ்ச் பண்றது, அதுல வந்து ஏதாவது ஒன்று இன்னும் ஆட் பண்ணி அதோட வேல்யூ நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்றங்க, அதோட யூஸை வந்து நீங்க இன்னும் டைவர்சிஃபை பண்றங்க, இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இனோவேஷன். இல்லை நீங்க வந்து அதை இன்னும் சீப்பர் ஆக்குறங்க, இது மாதிரி ஏதோ ஒன்று நீங்க இருக்கிற ஒரு டெக்னாலஜியோ இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்றங்க, இதுதான் வந்து இனோவேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதே டிஃப்ரென்ஸ் தான், உங்களுக்கு ரிஃபார்முக்கும் ரிவைவலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சி மெயின்ஸில் நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி எழுதுறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய காரணம் இருக்குது. ரீசன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது. பிரிட்டிஷர்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதா இருந்தால் இந்த சாப்டர், இந்த சப்ஜெக்ட், இந்த சாப்டர் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, இதுக்கு வந்து வேற மாதிரி நீங்க பண்ணலாம், நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அண்ட் இந்த டாபிக்ல இருந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டும் நீங்க வந்து கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது யாரு எந்த எந்த மூமெண்ட்டுக்கு அசோசியேட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய கண்டிஷனாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு வந்து என்னென்ன ரிலிஜியன்ஸ், இது இதுக்கான காரணங்கள் என்ன, உங்களுக்கு சோஷியல் கண்டிஷன் வந்து ரைப்பாக இருந்துச்சு, அதாவது வந்து உங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதுக்கு, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு, பட் அதுக்கு அகேன்ஸ்டாக அவேக்கனிங் உங்களுக்கு இருந்துச்சு. புக் பிரிண்டிங் ஒரு முக்கியமான காரணம், புக்கு வந்து உங்களுக்கு பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, உங்களுக்கு யூரோப்பியன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு புக்ஸ் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. புக்ஸ் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஸோ எஜுகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இதை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுன்னா என்னன்னா, எஜுகேஷனை யார் வேணாலும் வந்து எடுத்து நடத்தலாம். ஒரு கூட்டத்தை மாத்திரம் இருந்தது, அவங்க வந்து வழி வழியாக இருந்த ஒரு பழக்கத்திலையும் ஒரு ஒரு வித ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டீச்சிங்கும் இருந்தது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெமோக்ரட்டைஸ் பண்ணுறாங்க. யார் வேணாலும் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது நிறைய பேர் வந்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புக்கு ரீடிங் வந்து உங்களுக்கு புக்ஸ் உருவாகிறது அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு இன்டர்லிங்கிங் லாங்குவேஜ் அதிகமாக இருக்குது, அப்புறம் உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்காரு. டெலிகிராஃப் அண்ட் ரயில்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இந்த இடத்துல பண்ணுறாங்க. டெலிகிராஃப் அண்ட் ரயில்வேஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை செய்யுது. கிறிஸ்டியானிட்டியோட டீச்சிங் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு வந்து விடோ ரீமேரேஜ் எல்லாம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, முஸ்லீம்ஸ்லேயும் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது வந்து உங்களுக்கு இன்டர்லிங்கிங் வந்து நிறைய ஆகும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, சரி அப்போ வந்து விடோ ரீமேரேஜ் ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் வருது. அதே மாதிரி சத்திக்கு எதிராக வந்து உங்களுக்கு ஒரு இது இருக்குது, பாலிகாமிக்கு எதிராக வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக வந்து உங்களுக்கு தெரியும் போது அது வெளிச்சத்துக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக அந்த இடத்துல வந்து தெரிய வருது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு ஆனால் ரீசன்ஸாக இருக்கு. சரி, இதுக்காக வந்து என்னென்ன சட்டங்கள் வந்துச்சு, ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பிரிட்டிஷர்ஸ் வந்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது எந்த டேட்ல கொண்டு வந்தது, முடிஞ்சால் அது எந்த வைஸ்ராய் கொண்டு வந்தார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க. ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் அப்படின்னா என்ன, பிறந்த குழந்தைகளை வந்து உங்களுக்கு சிறு குழந்தையா இருக்கும் போதே உங்களுக்கு கொண்டுடுறாங்கல்ல, உங்களுக்கு வந்து இந்த பால் ஊற்றி கொண்டுடுறாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இது அதுதான் வந்து ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் உங்களுக்கு இருக்கு. பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் உங்களுக்கு 1795 18 உங்களுக்கு ஃபீமேல் இன்ஃபென்டிசைடுக்கு எதிராக உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்றதுக்காகவே அந்த பெண் குழந்தை வந்து நீங்கள் வந்து கொண்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிசு கொலையை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பேன் பண்றாங்க, உங்களுக்கு வந்து பேன் பண்றாங்க. சோ இது வந்து உங்களுக்கு 1870ல வந்து உங்களுக்கு உருவாகுது, இந்த சட்டம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தென் அபாலிஷன் ஆஃப் சதி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எம்சிக்யூ. எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு முக்கியம். நீங்க வந்து இது வந்து ஒரு நீங்க எழுதி வச்சுக்கலாம் எங்கேயாவது, இல்லை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அது வந்து இல்லீகல் ஆக்குறாங்க, அண்ட் அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதை வந்து பனிஷபிள் பை கிரிமினல் கோட்ஸ் ஆக உங்களுக்கு ஆக்குறாங்க. ஸோ 1892 பெங்கால் கோட்ல பண்றாங்க. ராஜாராம் மோகன் ராயோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக இதை வந்து பார்க்கப்படுது. அவர் வந்து திருப்பி திருப்பி இதை பத்தி பேசி அவர் தான் ஹி கெட்ஸ் இட் டன். உங்களுக்கு மற்ற பிரசிடென்ட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு 1830ல உங்களுக்கு வந்து இதை அமலுக்கு கொண்டு வராங்க. விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஸோ விடோ, அதுல எப்படி ராஜாராம் மோகன் ராய் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பங்கு இருந்தாரோ அதே மாதிரி விடோ ரீமேரேஜுக்கு பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டிஏ எக்ஸாம்லயும் அதுல கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. அதுக்கு முந்தின வருஷம் யூபிஏ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சில கூட கேட்டிருந்தாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யாரு எது செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு டெஃபரெண்டா வந்து, அதே மாதிரி இயரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து உங்களுக்கு 1856ல பண்றாங்க. நீங்க கெஸ் கூட பண்ணலாம். நீங்க இந்த டேட்ஸ் கேட்கும் போது அரேஞ்ச் இன் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் இல்ல நீங்க மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து டேட்ஸ் பத்தி வந்துச்சுன்னா நீங்க கெஸ் கூட இந்த இடத்துல பண்ணலாம். நான் ஒரு எம்சிக்யூ பண்ணிருந்தப்ப இதை வச்சு நான் ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன், அதனால டக்குனு ஞாபகம் வந்துச்சு. அபாலிஷன் ஆஃப் சத்திக்கும் ஃபர்ஸ்ட் நடந்துச்சா, விடோ ரீமேரேஜ் அப்புறம் நடந்துச்சான்னு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு வந்து தெரியல இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. ஆனா அதை உத்து ஒரு ஒரு நிமிஷம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நான் யோசிச்சேன். சத்தினா என்ன, கணவர் இறந்தோடனே என்னன்னா நீங்க வந்து உடனேறது, அடுத்தது விடோ ரீமேரேஜ். டேய் நீ வந்து விடோ ஆனாலே செத்துடணுன்றது ஃபர்ஸ்ட் ஆக்டா இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது முதல்ல அதை தானே சால்வ் பண்ணிருப்பாங்க, அது சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து உயிரோட இருந்தா தானே அடுத்தது அவங்க ரீமேரேஜ் பண்றது. அப்ப அது அது அதுக்கு அடுத்தது தானே அது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்ல நான் அதை ஆன்சர் பண்ணும்போது கரெக்டா வருது. அது அது நான் யோசிச்சுப்போம். அப்ப உங்களுக்கு குவெஸ்டின்ஸ்லயே வந்து நிறைய இடத்துல வந்து லாஜிக் யூஸ் பண்ணலாம் சார். நீங்க வந்து அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிச்சு உங்களுக்கு ஞாபகம் மெமரி இதெல்லாம் எக்ஸாம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்னொன்னு என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஆன் தட் டே அன்னைக்கு நீங்க டென்ஷன் இல்லாம இது இல்லாம அந்த எக்ஸாம்ல நீங்க பார்க்கும்போது குவெஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதுல இருந்து டிடெக்ட் பண்ண தெரியணும், ஆன்சர் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ண தெரியணும். ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரி படிக்கும்போது பி கான்ஃபிடென்ட் அண்ட் பாசிட்டிவ், உங்களால வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இந்த இது ஆக்ட் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து எடுத்து அவர் முக்கியமா பேசியிருந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே வந்து பண்ணுவோம். சைல்டு மேரேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக உங்களுக்கு ஆக்ட் நேட்டிவ் மேரேஜஸ் ஆக்ட் 1872ல கொண்டு வராங்க. பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் எல்லாருக்குமே அப்படின்னு கிடையாது, இது கிடையாது எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டு வரல. யோசிச்சு பாருங்க, பிலோ 12 இயர்ஸ் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க, 12 இயர்ஸ்க்கு கீழே வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இது க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 18ல இருந்து ஃபீமேல் ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் கான ஏஜ் 21ஆ மாத்தலாமான்னு சர்க்குலேஷன்ல இருக்கு, உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப வந்து என்ன, ஸோ இப்படி ஒரு நியூஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஹிஸ்டரிக்கு போயிடணும். ஹிஸ்டரியில இந்த ஆக்ட் வந்து எப்படி எல்லாம் வந்துச்சு, இந்தியாவில வந்து உங்களுக்கு சைல்டு மேரேஜ் வந்து எப்படி வந்து எந்தெந்த ஆக்ட் மூலமா தடுத்து நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இது இம்பார்ட்டன்ட் ஆயிருது. உங்களுக்கு சைல்டு மேரேஜ் ஆக்ட் அது வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு பிலோ 12 இயர்ஸ் உங்களுக்கு கொண்டு வராங்க. 1872ல ஒரு ஆக்ட் வருது, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 1891ல வருது அப்படிங்கிறது. தென் சாரதா ஆக்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாரதா ஆக்ட் இது வந்து உங்களுக்கு 1930ல நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முத்துன ஸ்டேஜ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 1947ல நம்ம ஃப்ரீடம் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில 1930ல சாரதா ஆக்ட் பண்றாங்க. ஸோ குவெஸ்டின் எம்சிக்கு வந்துருச்சு, சாரதா ஆக்ட் எதை குறிக்கிறது அப்படின்னு எம்சிக்கு. இப்போ உங்களுக்கு தெரியணும் சாரதா ஆக்ட், ஏன்னா பேரை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க வந்து அது வந்து என்னன்றது உங்களுக்கு. சாரதா ஆக்ட் வந்து சைல்டு இந்த மேரேஜ் ஏஜ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 18 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் 14 அண்ட் சாரி 18 ஃபார் மென் அண்ட் 14 ஃபார் உமன் வந்து உங்களுக்கு வந்து மாத்தி அந்த ஏஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சாரதா ஆக்ட்ல. ஸோ ஆக்சுவலி அந்த ஆக்ட் வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு, எக்கச்சக்க எதிர்ப்பு இருந்துச்சு. அதுவும் யாரு, நம்மளுக்கு திலக்
மாதிரி ஆளுகள். பால் கங்காதர் திலக்கே வந்து உங்களுக்கு வந்து கடுமையா எதிர்த்தார், பெண்களுக்கு வந்து நீங்க வந்து படிப்பு நம்ம வந்து கொடுக்குறோம் அதுவும் தவறு, அதே மாதிரி படி பெண்களுக்கு வந்து கல்யாணம் நீங்க வந்து இவ்வளவு சி லேட்டா பண்றதுக்கு அப்படின்னு எங்களோட இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது, கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னு. ஆக்சுவலி இந்த ஆக்ட் கொண்டு வரும்போதெல்லாம் வந்து சாரதா ஆக்ட் கொண்டு வரும்போது இது நடந்த வந்து அந்த வாக்குவாதங்கள்லாம் நீங்க வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பால் கங்காதர் திலக் வந்து உங்களுக்கு வந்து அவரை வந்து நம்ம அவர் வந்து இதை வந்து பயங்கரமா எதிர்த்திருப்பார். தென் எஜுகேஷன் ஆஃப் உமன், எஜுகேஷன் ஆஃப் உமனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்கட்டா ஃபீமேல் ஜுவினைல் சொசைட்டி வந்து 1819 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ இது மாதிரி அண்ட் சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேச், வுட்ஸ் டிஸ்பேச் வந்து இது எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ, நானும் இந்த எம்சிக்யூ கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வந்து, நான் டிஸ்கஸ் பண்ண எம்சிக்யூல கொடுத்துருந்தேன். சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேச்ன்றது எதை குறிக்கிறது உங்களுக்கு, எஜுகேஷன்ல வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, எஜுகேஷன்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, அதுல வந்து உங்களுக்கு ஃபீமேல் எஜுகேஷனுக்காகவும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வுட்ஸ் டிஸ்பேச் ஆக்ட் வந்து உங்களுக்கு எதை குறிக்கிறது, ஒரு எம்சிக்யூல வந்துருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு அது தெரியும், அது வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல தெரிய வேண்டியதா இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியதில்லை, எக்ஸப்ட் அகமதியா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இல்ல பனாரஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ண தலைவர்கள் இது மாதிரி வருது. இந்த டேபிள் நீங்க வந்து நான் வந்து பின்னாடி வந்து இதெல்லாம் டீட்டெயிலா ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லுவேன், பட் இந்த ரெண்டு டேபிளர் காலம் இங்க இதுவும் அடுத்த இந்த மூணு பேஜ் மாத்திரம் உங்களுக்கு இருந்தா கூட உங்களுக்கு ரிவிஷனுக்கு திஸ் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ். இது வந்து உங்களுக்கு இந்த ரிவிஷனுக்கு இது போகணும். பிரம்மோ சமாஜ் அப்படின்னா ராஜா ராமோகன் ராய் உங்களுக்கு தெரியணும், ரவீந்திரநாத் டாகோர் உங்களுக்கு தெரியணும், கேசவ் சந்திர சென் தெரியணும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடுறாங்க, பிரிஞ்சு வந்து என்ன பண்றாங்க பிரார்த்தனா சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க, யாரு கேசவ் சந்திர சென்னும் உங்களுக்கு வந்து எம்ஜி ரனடே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம பிடிப்பு படிப்போம். இந்த டேபிளர் காலம் வந்து ஞாபகம் இருந்தா கூட போதும். யங் பெங்கால் மூமெண்ட், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருக்கு ஆக்சுவலி என்ன பண்ணாரு நம்ம பார்த்தோம், ஃபீமேல் விடோரி மேரேஜ்க்காக பேசினாருன்னு தெரியும். ஸோ இது மாதிரி இன்டர்லிங்க் நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த மூணு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து தேவை, நான் வந்து இந்த மூணு இதுவும் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்ல திருப்பி வந்து வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. வாட் ஐ வில் டூ இஸ் நான் வந்து இதை நான் வந்து இதுலயும் போஸ்ட் பண்ணிடுறேன், உங்க இருக்கும் உங்க கையில இது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரம்மோ சமாஜ், நம்ம வந்து பிரம்மோ சமாஜ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி த உங்களுக்கு வந்து ரெனசான்ஸ் மூமெண்டோட த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசான்ஸ் சொல்லக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அவரை பத்தி பார்க்கும்போது பிரம்மோ சமாஜ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு, எந்த இயர் ஸ்டார்ட் பண்றாரு அகைன் இம்பார்ட்டன்ட். நான் திருப்பியும் சொல்றேன், எம்சிக்யூ நம்மளோட எய்ம் வந்து என்னதான் வந்து நாலேஜா இருந்தாலும் நம்மளோட எய்ம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுது. அதனால நீங்க படிக்கும் போது எக்ஸாம்ல இருந்து அந்த டாபிக்ல எப்படி கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டெஃபினட்டா நீங்க வந்து பாருங்க, பார்த்து நீங்க படிக்கும் போதே அதை நீங்க டிடெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ பிரம்மோ சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணது 1828 வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. பிரம்மோ சபான்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் பிரம்மோ சமாஜாக மாறுது அப்படின்னு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிஷனா வந்து உங்களுக்கு வந்து யார் இருந்தாங்க, ராஜா ராதாகாந்த் தேவ், ஓகே அவர் வந்து தர்ம சமாஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ பிரம்மோ சமாஜுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து தர்மசபா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ராஜா ராம் மோகன் ராய் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ இவரை பத்தி நம்ம வந்து பார்ப்போம், இவர் வந்து என்ன இது பண்ணாரு. ஸோ இந்தியன் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனசான்ஸா அப்படிங்கிறது, ஹீ ஹேட் அ சயின்டிபிக் அப்ரோச், ஹீ ஹேட் அ சயின்டிபிக் அப்ரோச். அவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச்னா என்ன, சயின்டிபிக் அப்ரோச் சொல்றோம்ல, சயின்டிபிக் அப்ரோச் ஆக்சுவலி என்னன்றது சொல்லுங்களேன் யாராவது. சயின்டிபிக் அப்ரோச் வந்து எதை குறிக்குது, எதையும் கேள்வி கேட்கணும், அதுதான் சயின்டிபிக் அப்ரோச். ஆஸ்க் ஆல்வேஸ் வை, ஆஸ்க் இது ஏன் இப்படி நடக்குது, இது இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு போயிட்டா தட் இஸ் நாட் சயின்ஸ். சயின்ஸோட முக்கியமான விஷயமே என்னன்னா, உங்களுக்கு சயின்ஸோட மெயின் ஒரு குவெஸ்டினே என்னன்னா, யூ ஷுட் நோ டு ஆஸ்க் வை, இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அது வந்து லாஜிக்கலா இருக்கணும், அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு லாஜிக்கோட இருக்கணும், அதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ண முடியணும். ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கான அப்ரோச். ஸோ ஒரு கேள்வி எடுத்தாங்கன்னா, இப்போ காஸ்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா இப்படிதான்ப்பா இருக்கு. நீ கூட ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தேன், ஒரு பெரிய ஒரு நடிகரோட பொண்ணு, ஒரு நடிகரோட பொண்ணு வந்து அடிக்கடி வந்து அவங்களோட கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அந்த இதை பற்றி ஒரு வீடியோஸ் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப அவங்க கொடுக்குற அவங்க சயின்டிஃபிக் அப்ரோச் இது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் அவங்க பேசுறதுலாம் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு எனக்கு.
பட் அதான் சொல்றேன், கடைசியில என்ன சொல்லிடுறாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியல, இது இப்படிதான், இது இப்படிதான் வந்து விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரின்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த காலத்திலையும் அப்படி ஒரு திங்கிங் இருக்கு அப்படிங்கிறது வந்து வியப்பா இருக்கு. சே மாடர்ன் சயின்டிபிக் அப்ரோச் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லா ஹியூமனும் ஈக்குவல், எல்லா எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் வந்து அவன் ஈக்குவலாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு பின்னாடி. அண்ட் ஹி ப்ரீச்ட் மோனோதிசம். மோனோதிசம்னா என்ன, ஒரு கடவுள், ஒரு கடவுள் தான் இருப்போம், இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ கடவுள்ஸ் இப்போ நிறைய நம்மளுக்கு கடவுள்கள் இருக்காங்க, அப்போ அதெல்லாம் இல்லாமல் வந்து இது எல்லாமே வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இது பண்ணாரு. ஹிந்துவிசமும் அதை பற்றி தான் பேசுதுன்னு. ஸோ அவர் வந்து உடனே வந்து அவர் வந்து ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்க்கு போகல, அவர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறார், கிறிஸ்டியானிட்டிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறார். பட் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹிந்துவிசமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடவுளை பற்றி தான் பேசிச்சு, அது வந்து நம்மளுக்கு அப்புறம் காலப்போக்கில் வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசுவார். ஸோ இது அவரோட கான்செப்ட். இதுக்கு எதிராக தான் உங்களுக்கு வந்து தர்மசபா வந்து உங்களுக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்க்கு எதிராக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து தாட்ஸ் இது பண்ணாங்க. ஸோ இது வந்து தெரிய வேண்டியது இருக்கு. ஸோ நார்மலி உங்களுக்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து எதுவும் மோனோதிசம் பற்றி பேசினாரு, எம்சிக்யூவில் கேட்கலாம், ராஜாராம் மோகன் ராய் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை பத்தி பேசினாரு, பாலி திசம் பத்தி பேசினாரு, நிறைய கடவுள்கள் வணங்குறதை பத்தி பேசினாரு அப்படின்னா தப்பு. உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஐடில் வர்ஷிப்க்கு எதிராக அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட், ஐடில் வர்ஷிப்க்கு எதிராக இருந்தாரு. அதே மாதிரி ரிச்சுவல்ஸ்க்கு எதிராக இருந்தாரு, ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் செய்யணும், கடவுளுக்கு இப்படி செஞ்சாதான் அது இது, இதுல ஏதாவது ஏதாவது மாத்துச்சுனாலே கடவுள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த திங்கிங் எல்லாம் வந்து அவர் எதிர்த்தார். இந்த ரிச்சுவலுக்கு அவர் எதிர்த்தாரு. அண்ட் அவர் எழுதின புக்கு பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் புக். அதில் வந்து அவர் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவர் அதை பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் அதில் இருக்க டீச்சிங்ஸை பற்றி வந்து அவர் பேசுறாரு. அண்ட் அதை வந்து ஒரு காம்பினேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு, கிறிஸ்டியானிட்டியில் இருக்க நல்லது அண்ட் அந்த புது ரிலிஜன் ஒன்று வருது, அந்த ரிலிஜன்லேருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லதும் எடுத்து ஹிந்துவிசமோட கனெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணார். அதனால தான் அவர் ரிஃபார்ம்னு சொல்கிறார், அவர் வந்து ரிஃபார்மிஸ்ட்னு சொல்கிறார். இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணார், இனோவேட் பண்ண ட்ரை பண்ணார். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பண்ணுறாரு. இதுக்கு மாடர்ன் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் மாடர்ன் எஜுகேஷன் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஆரம்பிக்கிற ரெண்டு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, ஹிந்து காலேஜ் அண்ட் வேதாந்தா காலேஜ், ரெண்டு காலேஜும் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் என்ன புக் எழுதுறாரு, அவர் என்ன புக் எழுதுறாரு, அவரோட திங்கிங்ஸ் என்ன, எடல்ட்ரி, காஸ்டிசம் இதெல்லாம் வந்து எதிராக இருக்கார் அவர் அப்படின்னு தெரியும், மோனோதிசம். ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டிருக்க இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது தெரியணும் உங்களுக்கு. தென் பெங்காலி புக் கிராமர் புக் பண்ணுறாரு, இதெல்லாம் பெருசாக உங்களுக்கு தெரியல. அண்ட் யூஸ் லிங்குவிஸ்ட், பல மொழிகள் அவருக்கு தெரியும். அண்ட் அவருக்கு அந்த பட்டம், அந்த ராஜான்ற பட்டம் வந்து உங்களுக்கு இந்த இதில் போடலன்னா, ராஜான்ற பட்டம் அவருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு, அவருக்கு வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது பார்க்கணும். அவரை வந்து வந்து இதுக்கு அனுப்பியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு எம்பரர் வந்து உங்களுக்கு லண்டனுக்கு அனுப்பி வந்து அவர் வரக்கூடிய எம்பரருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பர்ஸ் இருக்குல்ல, வருஷம் வந்து இவ்வளோ காசு கொடுக்காங்கன்றது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றது கேட்கறதுக்காக வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பாரு. அக்பர் டூன்னு ஒருத்தர் அனுப்பியிருப்பார், இருக்கக்கூடிய ஒரு கிங் வந்து உங்களுக்கு அனுப்பியிருப்பார், அனுப்பி வந்து உங்களுக்கு கேட்க சொல்லியிருப்பார். ஸோ ஈ சப்போர்ட்டட் ப்ரெஸ் ஃப்ரீடம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் பெருசாக வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் இதில் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1833 வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் வருது, உங்களுக்கு வந்து ரவீந்திரநாத் டகோரோட தந்தை தேபேந்திரநாத் டகோர், ரவீந்திரநாத் டகோரோட அப்பா உங்களுக்கு வந்து தேபேந்திரநாத் டகோர், இவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃபவுண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இவரும் பெங்கால். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ ஸ்டார்டிங் நடக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே பெங்கால். பகதூர் ஷா கிடையாது கிருஷ்ணமூர்த்தி, இட் வாஸ் நாட் பகதூர் ஷா. ஓகே கிருஷ்ணமூர்த்தி எல்லாத்தையும் நோ, நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ தத்வபோதினி சபா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவேந்திரநாத் ஓட அப்பா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் பிரம்மோ சமாஜில் ஜாயின் பண்ணுறாரு உங்களுக்கு. அண்ட் ஹீ ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் தி பிரம்மோ சமாஜ் வந்து ஃபார்வர்ட். அவர் பிரம்மோ சமாஜ் வந்து
ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறது வந்து உங்களுக்கு ரவீந்திரநாத் டாகூர் வந்து உங்களுக்கு எடுக்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் இதெல்லாம் ஹேப்பனிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பெங்காலில் தான் வந்து முக்காவாசி நடக்குது. ஸோ இப்பவும் சொல்லுவாங்க பெங்காலில் வந்து இன்டலெக்சுவல் இந்தியாஸ் இன்டலெக்சுவல் கேபிட்டல் வந்து பெங்கால் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால தான் அங்கே வந்து சிபிஐ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஆண்டுச்சு கூட. ஸோ சிபிஐ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்க திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாடி ஃபுல்லாகவே வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து உங்களுக்கு அங்கே ஓங்கி இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ உங்களுக்கு இருக்கு. ஸோ அண்ட் தென் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இதெல்லாமே வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் வந்து தேவேந்திரநாத் டகோரோட ஒரு ஃபோட்டோ. ஸோ ஃபார் யூ டு சி ரவீந்திரநாத் டகோர் மாதிரியே தான் இருக்கார் பார்க்கும். கேசப் சந்திரசென் சென் ஸோ கேசப் சந்திரசென் வந்து ஒரு பிரம்மோ சமாஜோட ஒரு பகுதி பாட்டா இருக்காரு. அண்ட் தென் இதை விட்டு அவர் வெளியில வந்துருவார். இதை வந்து அவர் தேவேந்திரநாத் டகோருக்கு எதிராக வந்து அவர் வந்து இதை விட்டு வந்து அவர் வந்து வெளியில வந்துருவார். ஸோ இந்த இதில் வந்து அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வேற இதில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது தெரியணும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும். அண்ட் ஹி டுக் இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து மற்ற பெங்கால் பிரசிடென்சியாக இருக்கட்டும் இல்லை சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போக போகிறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு வந்து அவர் தான். அண்ட் தென் ஹீ ஹேட் வெரி ஸ்ட்ராங் வியூஸ் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வியூஸ் இருந்துச்சு. இதனால் வந்து அங்கே ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால வந்து அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுவார். உங்களுக்கு வந்து அவர் வந்து வெளியில் வந்துடுவார் பிரம்மோ சமாஜிலேருந்து உங்களுக்கு வெளியில் வந்துட்டு அவர் வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பழைய பிரம்மோ சமாஜ் உங்களுக்கு எல்லாரும் வந்து ஆதி பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ ரவீந்திரநாத் டகோரோட டைமில் தான் வந்து உங்களுக்கு பிரியுது பிரம்மோ சமாஜ் வந்து ரெண்டாக பிரியுது. கேசப் சந்திர சென் வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு இது ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்து ஆதி பிரம்மோ சமாஜாக மாறுறாங்க. ஸோ அந்த இது சேஞ்ச் நடந்ததுக்கான முக்கியமான காரணம் இது. சரி இந்த அளவுக்கு டீப்பாக உங்களுக்கு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிடணும். உங்களுக்கு பிரார்த்தனா சபா சமாஜ் வந்து உங்களுக்கு உருவாகிறாங்க. பிரார்த்தனா சமாஜ் வந்து உங்களுக்கு யாருக்கு ஆத்மவர்ணன் பாண்டுரங்கன் அவர் தான் வந்து பிரார்த்தனா சமாஜ் ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் எம்ஜி ரனடே வந்து அதில் பாட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த எம்ஜி ரனடே திருப்பி வேற ஒன்று இது பண்ணுவார். ஸோ இவங்க எல்லாமே ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் அணிகள் வந்து வேற வேற அணிகளாக வந்து உங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ யார் நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி தான் இது ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை. யார் எந்த இது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேபிளர் காலம் ஞாபகம் இருக்கணும். எந்த இயர் எதுக்கு அப்புறம் எது எதுலேருந்து எது வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இது ஆத்மரம் பாண்டுரங்கன் அவரோட ஃபோட்டோ. யங் பெங்கால் மூமெண்ட் இது யார் ஸ்டார்ட் பண்ணுறாரு? இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இப்போ வந்து போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் வந்து கல்யாணம் ஏன்னா யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு வர்றாங்கல்ல இப்போ என்ன வந்து ஒரு கலவை உருவாகுது ஒரு ஒரு இது நடக்குது. அப்போ வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இந்தியன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி ஒரு போர்ச்சுகீஸ் இந்தியன் அப்படிங்கிற இருக்கிற கூடிய வந்து ஹென்ரி விவன் டிரோசியா அவர் தான் வந்து யங் பெங்கால் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. வெரி இம்பார்ட்டன்ட். அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பார். அண்ட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரெவல்யூஷனிஸ்ட். அவர் வந்து ரொம்ப ரொம்ப இதாக திங்க் பண்ணக்கூடியவர். அவரோட மாணவர்களுக்கும் அதை வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓகே கிருஷ்ணமூர்த்தி, திங் இஸ் லைக் நான் தமிழ் படிப்பேன் பட் வெரி ஸ்லோவாக படிப்பேன். நான் ஸ்லோ படிக்கும் போது கிளாஸில் வந்து எனக்கு இதாக இருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் வந்து தமிழில் கொடுக்கும்போது கிவ் மீ சம் டைம், நான் வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இட் டசன்ட் மேட்டர், லெட் மெசேஜ் இருக்கட்டும், ஐ வில் ரீட் இட். நான் வந்து அதை படித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ யங் பெம்பால் நான் சொன்னால் இந்த போர்ச்சுகீஸ் பர்சன் இருக்கார்ல. ஸோ யங் பெங்கால் மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு யூரோப்பியன் இந்தியன் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கொடுத்துருக்க அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் வந்து எந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களால் கெஸ் கூட பண்ண முடியும் அந்த இடத்துல. ஸோ யங் பெங்கால் மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஹென்ரி விவன் டெரோசியா, இவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இந்தியன், இவர் ஸ்டார்ட் பண்ண, இவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காரு. அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து
எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொல்லுவார் அவர் மாணவர்களை. இந்த மாதிரி வந்து அவர் வந்து அவரோட திங்கிங் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரெவல்யூஷனைஸ்டா இருந்துச்சு, அவரோட திங்கிங் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் இது. அவரை நம்ம மரியாதை செலுத்தி அவருக்கு நம்ம வந்து 2009 வந்து அவர் பேரால வந்து ஒரு ஸ்டாம்ப் கூட நம்ம வெளியிட்டு இருந்தோம். கிருஷ்ணமூர்த்தி, தேர்ஸ் நத்திங் டு பி சாரி என்னால், பிளீஸ் டோன்ட் ஆஸ்க் சாரி. என்னோட இதுதான், டிஎன்பிசிக்கு சொல்லிக் கொடுக்குறவரு தமிழ் வந்து சரளமா படிக்க தெரியணும், பட் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வெளிநாட்டில் இருந்தது வச்சது அண்ட் மை எஜுகேஷன் எல்லாமே வெளியில் இருந்தது. அந்த ரீசன்ஸ்னால வந்து நான் தமிழ் வந்து படிப்பேன், ரொம்ப ஸ்லோவாக படிப்பேன், அவ்வளோதான். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து உங்களுக்கு சன்ஸ்கிருத் காலேஜோட பிரின்சிபலாக இருந்தார். அண்ட் இது வந்து ஹீ விடோ ரீமேரேஜ் ஆக்டுக்கு முக்கியமாக வந்து அவர் வந்து இது பண்ணார். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து நியூஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்கடி வந்துட்டு இருந்தார். அவர் அவரோட சிலையை உடைச்சாங்க, பெங்காலில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அவர்னால வந்து இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கும் சென்ட்ரலில் ஆளும் கட்சிக்கும் வந்து இவரை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த டைமில் பாயிண்ட் காத்து பார்த்தாங்க அப்படின்னா எக்ஸாம்லேயும் பார்த்தா ரெண்டு மூணு இடத்துல வந்து இவர் கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மெயின்ஸில் கேட்டாங்க, அப்புறம் ஃபிலிம்ஸில் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து என்டிஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கணும். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து இவர் அண்ட் எடுத்து நடத்துகிற பெரிய ஒரு இது ரெவல்யூஷன் வந்து அதுக்கு எதிராக வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அண்ட் இவர் இஸ் பிரின்சிபல் ஆஃப் சன்ஸ்கிருத் காலேஜ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். தென் அப்புறம் சின்ன சின்ன ஆளுங்க சில பேர் இருக்காங்க உங்களுக்கு, பால் சாஸ்திரி, ஜாம்பேக்கர், நாட் வெரி இம்பார்ட்டன்ட் பட் எல்லாமே பெங்காலே பார்த்துட்டு இருக்கனால இந்த சைடில் பாம்பேயில் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் பிராமன்ஸ் பிராமின்ஸோட ஆதிக்கம் அகேன்ஸ்டாக அவங்களுக்கு வந்து அவர் இது பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் சயின்டிஃபிக் சப் இது நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் ரிலீஜியஸ் இதில் வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு சொல்றாரு. அண்ட் இவரை முக்கியமாக வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் மராட்டி ஜேர்னலிசம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அண்ட் நேட்டிவ் ஜென்ரல் லைப்ரரி, நேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. ஃபாதர் ஆஃப் மராட்டி ஜேர்னலிசம் பாலசாஸ்திரி ஜம்பேக்கர். ஸோ இதுவும் மகாராஷ்டிரால, மகாராஷ்டிரால பாருங்க முக்காவாசி இருக்கவங்க எல்லாமே வந்து காஸ்டுக்கு எதிராக தான் பேசியிருப்பாங்க. அப்பனா என்ன, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெங்காலில் வந்து நிறைய வந்து உமன் எம்பவர்மெண்ட் பேசியிருக்காங்க. நீங்க மகாராஷ்டிரா சைடு வரும்போது உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க, காஸ்ட் எதிராக. ஏன், நம்மளோட பாபாசாஹேப் அம்பேத்கரும் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா கம்யூனிட்டி, அங்கிருந்து மகர் கம்யூனிட்டிலிருந்து வந்தவங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது அதுதான். இதுக்கு ஹிஸ்டரியில ஒரு ரீசன் இருந்திருக்கு, யாராவது சொல்ல முடியுமா என்ன ரீசன் ஹிஸ்டரியில இதுக்கான காரணம் என்ன? மராட்டாஸ் ஆண்டவங்க வந்து உங்களுக்கு வந்து சத்திரியர்கள் கிடையாது, உங்களுக்கு வந்து பிராமணர்கள் தான் ஆண்டாங்க. உங்களுக்கு வந்து மராட்டாஸை வந்து அந்த ஏரியாவை வந்து மராட்டா கிங்டம்ஸ் ஆண்டவங்க வந்து பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து உங்களுக்கு ஒரு டாமினேஷன் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த இது இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு காஸ்ட் கட்டமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அங்கே அந்த காஸ்ட் கட்டமைப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு மற்ற கிங்டம்ஸை விட வந்து உங்களுக்கு இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிஃபார்ம்னு போகும்போது அந்த காஸ்ட்டை உடைக்கிறதுக்கு தான். ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து எது அதிகமாக இருக்கோ அதுக்கு எதிராக தான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது பார்க்குறோம். அதில் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சா ரெண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோதிர்பாய் புள்ளே, ஜோதிபாய் புள்ளே அண்ட் சாவித்ரிபாய் புள்ளே. இதில் எனக்கு ரொம்ப வருத்தக்கூடியது, வருத்தம் நிறைய இடத்துல தெரிய வேண்டியது என்னன்னா சில ஸ்கூல் புக்ஸில் கூட சரி முன்னாடி பழைய புக்ஸில் அட்லீஸ்ட் நம்ம இப்போ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜோதிபாய் புள்ளையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, உங்களுக்கு வந்து சாவித்ரிபாய் பிள்ளையை பற்றி பேச மாட்டாங்க அந்த இடத்துல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜோதிபாய் பிள்ளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து ஆக இருந்தது வந்து முக்கியமான காரணம். அவருக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அவரோட வேலைகளை வந்து உங்களுக்கு எடுத்து நடத்தி உங்களுக்கு இருந்த வந்து அவரோட ஒய்ஃபான சாவித்ரிபாய் பிள்ளை. எக்ஸலண்டான பர்சனாலிட்டிஸ் ரெண்டு பேரும். உமன் பெண்கள் எஜுகேஷன் பண்ணணும், எஜுகேஷனில் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஸ்கூலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து முன்னாடி நின்று செஞ்சவங்க. அண்ட் உங்களுக்கு சாவித்ரிபாய் பிள்ளை ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து புனேல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ்க்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்கூல். எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், சாவித்ரிபாய் பிள்ளை தான் வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து இந்தியாவிலே வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் போய் சொல்லி கொடுத்தவங்க
ஜோதிர்பாய் புலே, அப்புறம் அவங்க கூட இருந்த ஒருத்தவங்க ஃபாத்திமா ஷேக் பேர், ஒரு முஸ்லீம் லேடி இருக்காங்க, ஐ ஃபர்காட் ஹர் நேம், ஃபாத்திமா ஷேக் ஐ பிலீவ் அவங்க. ஸோ இந்த இல்லை ஐ குட் பி ராங் ஆல்சோ சம் பட் ஒரு முஸ்லீம் லேடி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த ஸ்கூலில் வாத்தியார்களாக இருந்தாங்க உங்களுக்கு. அண்ட் ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸலண்டான இது, ஒரு ஒரு உமன் வந்து உங்களுக்கு வந்து படிக்கக்கூடாது அப்படின்றது, அதுவும் வந்து எவ்வளோ வந்து அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படிங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன புக்ஸ் கிடைக்கும் அவங்களோட இதை பற்றி படிக்க பற்றி கிடைக்கும், நீங்கள் வந்து அது கிடச்சிச்சுனா எடுத்து படித்து பாருங்க. உங்களுக்கு வந்து சாணியை கரைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க அந்த தெருவோட முகநிலையில், சாவித்திரிபாய் புலே நடந்து வர ஸ்கூல் போவாங்க, ஸ்கூலுக்கு வந்து நடத்துறதுக்கு போவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாணியை வந்து எடுத்து ஊற்றிடுவாங்க அவங்க மேலே, அவங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, சாணியை எடுத்து அது அப்படியே போயிட்டு ஸ்கூலில் போய் சாலையை மாற்றிட்டு திருப்பி வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இது மாதிரி நடக்கும்னு தெரியும். ஸோ இது மாதிரி வந்து இருந்த ஒரு பெண்மணி டூ இம்ப்ரூவ் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஃபுல் டைம் அண்ட் சம்பார்த்தியம் அண்ட் இது லைஃபே வந்து இதுக்காக கொடுத்துருக்க ரெண்டு பேர், ஜோதிபாய் புலே அண்ட் சாவித்திரிபாய் புலே. அதனால ஜோதிபாய் புலேயுமே மகாத்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து அவங்க முக்கியமாக இருந்தது வந்து ரெண்டு விஷயம், உங்களுக்கு வந்து லோவர் காஸ்ட் பீப்புளோட எஜுகேஷனுக்காகவும் ஃபீமேலோட எஜுகேஷனுக்காகவும் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அந்த ரெண்டு, எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேரோட டிராயிங். ப்ராபப்ளி இப்படி தான் இருந்தாங்களான்றதுக்கு எந்த இதுவும் இல்லை, பட் ஸ்டில் திஸ் இஸ் ஹவு தே குட் ஹவ் லுக்ட். நம்ம வந்து யார் யார் பற்றியோ படிக்கிறோம், எத்தனை பேர் வந்து ஜோதிபாய் புலேயை பற்றியும் இல்லை சாவித்திரிபாய் புலேயை பற்றி படிக்கிறோம்னு தெரியல, பட் நல்லது. நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து, என்சிஆர்டியோ இல்லை சிபிஎஸ்சியிலையோ கூட வந்து இதெல்லாம் வந்து மென்ஷன் கூட பண்ணல, இப்போ அட்லீஸ்ட் இருக்குது ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சந்தோஷம். தென் சத்யசோதக் சமாக், இதுதான் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண சொசைட்டி, ஜோதிபாய் புலே வந்து ஸ்டார்ட் பண்ண சொசைட்டி, ஒரு ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அவர் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இஸ் யூஸ் பி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டாக அண்ட் பிராமணிக்கல் சுப்ரீமசிக்கு அகேன்ஸ்டாக அவங்களுக்கு பேசினாரு. ஸோ ரெண்டு விஷயம் அவர் பேசினார்னு தெரியணும், உமன் எம்பவர்மெண்ட், உமன் எஜுகேஷன் அண்ட் காஸ்ட் ரிஃபார்ம், இது ரெண்டும் வந்து அவர் அந்த இடத்துல பேசுகிறாரு. தென் கோபாலகிருஷ்ண லோக் ஹிதாய் ஹித்வாதி, இவர் இது வந்து அவர் கொடுக்கக்கூடிய பட்டம், லோக் ஹித்வாதி அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய பட்டம், இதுவும் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா பேஸ் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு இது. ஸோ இவர் வந்து ஜட்ஜாக இருந்தது, ஸோ அதுலேருந்து இது பண்ணிட்டு அவர் வந்து பிரபாகர் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அவர் எழுதிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அவரும் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்டாக இருக்காரு, ஸோ பெரிய இது இல்லை, ஜஸ்ட் நோ. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி யார் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும், கோபால் கிருஷ்ண கோகலே, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ, இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபால் கிருஷ்ண கோகலே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு, எம்ஜி ரனடேவோட ஹெல்ப்ல ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரெயின் இந்தியன் மிஷினரிஸ் ஃபார் சர்வீஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட மேகசின் ஹித்தத்வா தெரியும். என்எம் ஜோஷி உங்களுக்கு வந்து பாம்பே லீக், சோஷியல் சர்வீஸ் லீக் இன் பாம்பே அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணார். அண்ட் இது முக்கியம், எம்சிக்யூல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து வந்திருக்கு, ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எம்சிக்யூ வந்திருக்கு, 1920 எந்த யார் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜோஷி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். இதுவும் இருக்கு உங்களோட, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ராமகிருஷ்ண மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, குவைட் லிட்டில் ரீசெண்டாக கொஞ்சம் இவங்க பழைய ராஜாராம மோகன்ராய்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓல்டு, இப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹிந்துத்துவ ரிலிஜனில் இன் ஹிந்துவிசமே வந்து உங்களுக்கு வந்து ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர் சுவாமி விவேகானந்தா, அவரோட குருவான பரமஹன்ச ராமகிருஷ்ணா பரமஹன்ஸ். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ராமகிருஷ்ணா பரமஹன்ஸ் உங்களுக்கு வந்து காளி டெம்பிளோட ப்ரீஸ்ட், அவர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற அவரோட இதாக வந்து மத் ஆரம்பிச்சாரு. பட் இது ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு வந்து சுவாமி விவேகானந்தா வந்து காரணம். ஸோ வி நோ தட், இது வந்து நம்மளுக்கு தெரியணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் தெரியணும். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண, திஸ் இஸ் ராமகிருஷ்ண பரமஹன்ஸ் அண்ட் சுவாமி விவேகானந்தா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்ன, அண்ட் சிகாகோ காங்கிரஸ்ல போய் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தெரியும், பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ்
பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோ காங்கிரஸ்ல வந்து உங்களுக்கு நடந்துச்சு 1893ல நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து அவர் ஃபவுண்ட் பண்றாரு வந்ததுக்கு அப்புறம் 1897ல ஃபவுண்ட் பண்றாரு. அண்ட் யூ ஹாவ் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, சென்னையில இருக்கு, எல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்க அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ், அவர் வந்து ஆரிய சமாஜ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. வந்து தயானந்த சரஸ்வதி வந்து உங்களுக்கு வந்து பேக் டு வேதாஸ், வேதத்தை எடுத்து இது பண்ணிடுறாரு. திருப்பி வந்து நம்ம வேதத்துல இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து இருக்கணும். நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வந்து தப்பு பண்றோம், நம்ம வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து திருப்பி வந்து வேதத்துக்கே போகணும். வேதத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை இதெல்லாம் கிடையாது, எல்லா சொல்யூஷனுக்கும். இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரீசன் தான். உங்களுக்கு வந்து நிறைய இப்ப கிறிஸ்டானிட்டி வந்துச்சு, ஹிந்துவிசம் மேல நிறைய கேள்வி கேட்கறாங்க, என்ன உங்க ரிலீஜன் இப்படி இருக்கு, உங்க ரிலீஜன் அப்படி இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அது பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துலதான் இவங்க எல்லாம் வந்து உருவாகிறாங்க. ஸோ இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆரிய சமாஜ் முக்காவாசி ஆரிய சமாஜிகளோட வேலை இன்னைக்கு வரைக்குமே ஆரிய சமாஜிகளோட வேலை என்னவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷினரி ஆக்டிவிட்டி இருந்துச்சு, ஹிந்துக்களை வந்து உங்களுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து திருப்பி ரீகன்வெர்ட் பண்றதுக்கோ இல்லை வந்து அதுக்கு அதுக்கு தடை பண்றதுக்கு வந்து நிக்கிறதுக்கோ இருக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் வந்து ஆரிய சமாஜ் கம்யூனிட்டியா இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க்காக தான் இருக்கு. ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து தயானந்த சரஸ்வதி, ஹூ ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ். அப்போ நம்ம ஆரிய சமாஜ்னா தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆரிய சமாஜ் வந்து உங்களுக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ். அப்போ என்ன பண்ணுறாங்க, கோ பேக் டு வேதாஸ், வேதாஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்டிசம் பற்றி சொல்லலை, அப்போ வந்து காஸ்டிசம்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்தது. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, ஒரு புது இது நம்மளுக்கு வந்து மாடர்ன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, என்னடா அப்படி காஸ்டிசம்லாம் ஒன்றும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, விடோ ரீமேரேஜுக்கு எதிராக இருக்குங்க, இது மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரிஃபார்ம் கொண்டு வராங்க. ஹிந்து விட்டு வெளியில போயிடக்கூடாது, ஹிந்துவிசம்லயே நம்ம ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கொண்டு வந்தோம் தான் இந்த ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரிஃபார்மிஸ்ட்ல வரக்கூடியவங்க தான், இவங்க ரிஃபார்மிஸ்ட்ல வரக்கூடியது தான் வந்து இவங்க ஆரிய சமாஜோட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்தியன் சோசியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எம்ஜி ரனடே, எம்ஜி ரனடே அண்ட் மெட்ராஸ்ல வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அது சேம் டைம் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், 1887 ஞாபகம் இருக்கா, 1887 வந்து உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்குது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ அதுக்கு வந்து அதே டைம்ல வந்து உங்களுக்கு இந்தியன் சோஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா உங்களுக்கு மெட்ராஸ்ல வந்து நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். 1887ல வந்து உங்களுக்கு மெட்ராஸ்ல வந்து நடக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல அதே டைம்ல வந்து உங்களுக்கு இது பண்றாங்க, இதையும் வந்து உங்களுக்கு பண்றாங்க. ஸோ வேற என்னென்ன சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப நிறைய பேர் தெரிய வேண்டியதில்ல உங்களுக்கு வந்து. சரி, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஜஸ்டிஸ் மூமெண்ட், ஜஸ்டிஸ் சி என் முதலியார், டி எம் நாயர், அட் பி தியாகராஜர். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்டிசம்க்கு எதிராகவும் உங்களுக்கு வந்து நான் பிராமின்ஸ் பிராமணர்களுக்கு எதிராகவும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய, பிராமணர்களுக்கு எதிராக கிடையாது, பிராமணர்களோட டாமினேஷனுக்கு எதிராக. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம விளங்கணும். உங்களுக்கு வந்து அந்த அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த கம்யூனிட்டியோட டாமினேஷன் வந்து அதிகமா இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு எதிராக தான் வந்து உங்களுக்கு நம்ம பெரியார் மாதிரி ஆட்கள், ஈவிஆர், இப்போ வந்து ஈவிஆர் ஈவிஆர்னு நிறைய பேர் அவரை கூப்பிடுறாங்க. ஈவிஆர்னு கூப்பிடுறதுனால அவரோட மரியாதை போயிட போறது இல்லையா, நம்ம பெரியார்னு கூப்பிடுறதுனால அவருக்கு என்ன மரியாதை, நம்ம தான் அவர் வந்து மரியாதை செலுத்துறோம். இது அதனால வந்து அவர் ஈவிஆர்னு சொல்லி அவர் கூப்பிடுறதுனால வந்து அவருக்கு வந்து என்ன மரியாதை போயிட போகுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து அவர் ஈவிஆர்னு கூப்பிடணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து கெடுதல் அப்படின்னு அவருக்கு மரியாதை குறைச்சலாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூப்பிடுறாங்க. யூ மே அக்ரி வித்தும், யூ மே நாட் அக்ரி வித்தும், அது வேற விஷயம். பட் வாட் யூ வாண்டட் ஃபார் த பீப்புள் வாஸ் வாட் இஸ் இன் க்வெஸ்டன். அவர் வந்து என்ன ஆசைப்பட்டார், ஜனங்களுக்காக என்ன ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட். நீங்கள் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல ஏத்திஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிராமணிக்கல் அந்த சொசைட்டி அந்த டைமில் இருந்த சொசைட்டி, நம்ம இப்போ இருக்கிறத பற்றி சொல்லக்கூடாது, பட் அந்த டைமில் இருந்த அந்த சொசைட்டியில் வந்து அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் அவர் கொண்டு வந்தார். அவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து ஈவிஆர் கொண்டு வந்தார். ஸோ அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நம்மளுக்கே தெரியும், சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம் அது வந்து இது. அண்ட் வைகோம் சத்தியாகிரகா, ஸோ தலைவர் வைகோம் சத்தியாகிரகா, வைகோம் வீரர்னு யாரை அழைக்கப்படுறாங்க, வைகோம் ஸ்டார்ட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து கேசவா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் வந்து
உங்களுக்கு வந்து வைக்கோம் ஹீரோ ஆஃப் வைக்கோம் இல்ல வைக்கோம் வீரர் வந்து ஆக்சுவலி இந்த பட்டம் யார் கொடுத்தாரு இந்த பட்டம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா டிஎன்பிசியில இந்த ஒரு கொஸ்டின் நான் ஒரு எம்சிக்யூல பார்த்துருந்தாங்க வைக்கம் ஹீரோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வைக்கம் வைக்கம் ஹீரோன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பெரியாருக்கு வந்து கொடுத்த அந்த அந்த கொடுத்த பட்டம் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருப்பாரு யார் கொடுத்தாரு திருவேக்கம் கரெக்ட் ஓகே ஸோ தேங்க்யூ இவே ராமசாமி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன் அகாடமியில் என்னோட பேர் முகமது சித்திக் ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் சர்ச் சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு சண்டே 7:45 PM டு 10:15 PM உங்களுக்கு வந்து எம்சிக்யூ இருக்கு வித் குவான்ஸ் ஒரு 10 க்வெஸ்சன் வந்து குவான்ஸும் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஆப்டிடியூட் உங்களுக்கு இருக்கும் ஸோ திஸ் இஸ் அ 2.5 hour செஷன் ஸோ டெஃபினட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கம்மிங் சண்டே அதாவது நாளைக்கு உங்களுக்கு இருக்குது ஸோ டூ பார்ட்டிசிபேட் அன் அகாடமி ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி கோல் போயிட்டு முகமது சித்திக் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் என்னோடய ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கும் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ நிறைய இடத்துல வந்து இது ஜயா தேங்க்யூ அண்ட் ஐ வுட் லைக் டு சி நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக வந்து